கன்னி மரியாளுக்கும் கன்னியாகுமரி கடலுக்கு மட்டும் உங்க இசை கேட்ட போதுமா? இந்த நாடு பூரா கேட்க வேண்டாம். உங்க டேலண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். சான்ஸ் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நான் கிருஷ்ணராஜ் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் போன்ல என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு. கிருஷ்ணராஜ்? கிருஷ்ணராஜ் பெரிய சிங்கர். இல்ல பாரதி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஸ்டுடியோ போறோம், கிருஷ்ணராஜ் அங்கிள பாக்குறோம், சான்ஸ் வாங்குறோம். ஓகே அங்கிள், நான் சொன்னேன்ல கடல் அலை வயலின் தனா, நான் ஃப்ரெண்டு ரகு, இவர் தான். ஓ ஹாய் ரகு, வணக்கம் சார். ஹாய், முறையா நீங்க வயலின் கத்துக்கிட்டீங்களா? ஏதோ கொஞ்சம் வாசிப்பேன், ஆனா என் மியூசிக் காலேஜ் எல்லாம் சர்ச் தான். லைட் மியூசிக்லயாவது வாசிச்சிருக்கீங்களா? இல்ல சார், ஜபக்கூட்டத்துல வாசிச்சிருக்கேன். ஜபக்கூட்டமா? ரகு, இது சினிமா. இங்க வர மியூசிஷியன்ஸ்லாம் ப்ராப்பரா மியூசிக் தெரிஞ்சிட்டு தான் வராங்க. சர்ச்சில் வாசிக்கிறது வேற, ஸ்டுடியோவில் வாசிக்கிறது வேற. அங்கே டிவோஷனல், இங்கே கமர்ஷியல். பாட்டுக்கு வாசிக்கிறதா இருந்தாலும், படத்துக்கு ஆர்ஆர் வாசிக்கிறதா இருந்தாலும், மியூசிக் டைரக்டர்ஸ் நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்கணும். பார்வை இல்லாத உங்களால் முடியுமான்னு தெரியல சார். என்னால் முடியும் சார், எனக்கும் கொஞ்சம் நோட்ஸ் வாசிக்க தெரியும் சார். ஆமாம் சார், நீங்கள் எதுக்கு நோட்ஸ் கொடுத்து பாருங்களேன், அவரால் வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்தாங்க நோட்ஸ். பாதபம் அபகா ரீகரி சகரி, பாதபம் அபகா. ரகு, வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். நாளைக்கு என்னோட புது படத்தில் நீங்கள் வயலின் வாசிக்கிறீங்க, அதுவும் சோலோவா. ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டக்டர் சார். என்னையா? கன்னியாகுமரி வந்துருச்சா? நீ கண்ணை மூடி கண்ணை திறந்தா கன்னியாகுமரி வந்துருமா? அமுக்கி கிட்ட உட்காரு. ஆன் த வேல பஸ் ஓரமா பார்க் பண்ணலாமா? ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரைடிங் தான் பண்ணக்கூடாது, ரைடிங் பண்ணலாம். நீங்க பஸ் நிப்பாட்டுங்க. ஆளுக்கு 90 முடியாது முடியாது. அப்ப நீங்க வேற கவர்மெண்ட், அவங்க வேற கவர்மெண்டா? உங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா எப்படி? பூச்சி மருந்து கடை கூட தான் கவர்மெண்ட் வச்சிருக்கு, அங்க கொண்டு நிப்பாட்டுமா? மாமா மூடுங்க மாமா. சரியா பத்தா, நான் தனியா தான் வரேன். என்னது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவங்களாவே வரேன்னு சொல்லிட்டாங்களா? சரி சரி வரட்டும். ஆடா அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நான் ஓடி வந்துருவேன் பார்த்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி வச்சிருட்டுமா? ஆ ரைட்டு. தம்பி ஒரே தங்கச்சி, எங்கள் அம்மா ஜாட. பராசக்தி பாசமலர் படத்துலேருந்து கிழக்கு சீமையிலே படம் வரைக்கும் படமாக கொண்டு போய் காட்டினேன். 11வது படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ. 1/2 ரூபா போஸ்ட் கார்டில் காதலிக்கிறேன்னு எழுதி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டான் தம்பி. என் தங்கச்சியும் பதிலுக்கு காதலிச்சு தொலைஞ்சிருச்சு. எனக்கு தெரியாது, ஜாமெட்ரி பாக்ஸ்லையும் டிஃபன் பாக்ஸ்லையும் இருந்த லெட்டரை பார்த்துட்டு சரி படித்தது போதும்னு வீட்லேயே போட்டு வச்சுட்டேன். இருந்தாலும் மனசு கேட்கல தம்பி. சரி காதலிச்சவனே கட்டி வச்சிடலான்னு பார்த்தா அந்த கபோதி பைய கடைசி நேரத்தில் கை விட்டுட்டு ஓடிட்டான் தம்பி. அதுலேருந்து மாப்பிள்ள மேலே மாப்பிள்ளையாக பார்த்தேன், கல்யாணமே ஆகல தம்பி. பார்த்த மாப்பிள்ளைகளும் என் தங்கச்சியோட காதல் மேற்ற சொல்லி சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டானுங்க. நீங்களே சொல்லுங்க தம்பி, காதலிக்கிறது குத்தமா? காதலிக்கும் போது என்னென்னமோ சொல்லி காதலிக்கிறானுங்க, அதுவே கல்யாணம் வரும்போது ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டு ஓடிடுறானுங்க. நீங்களே சொல்லுங்க, காதலிக்கிறது குத்தமா தம்பி? குத்தமா? ஒவ்வொரு உப்பளமும் மலைக்கோட்டை உயரம். உப்பளத்து மேல ஏறி பார்த்தா உச்சி பிள்ளையார் ஒளி பளிச்சுன்னு தெரியும். என்ன சொல்ல போனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே எங்க தாத்தா தான் உப்பு சப்ளை பண்ணவர். மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அது யாரு உப்பு? எங்க தாத்தா உப்பா இல்லையா?
உப்பளமலா சுனாமில கரஞ்சு போச்சு. ஒரு 7.5 டு 7.75 இருக்கும். வெள்ளையான மதம் பிடிச்ச மாதிரி அஞ்சு தென்னமரத்தை ஒண்ணு மேல ஒண்ணா அடிக்க வச்சா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உசரத்துக்கு உருன்னு காணுக்களை போட்டு தூக்கி விட்டுருச்சுரா. அப்புறம் என்னாச்சு? அடிச்ச அலையில என்னை தூக்கி திருவள்ளுவர் கழுத்துல மாலையா போட்டு போயிருச்சு. செத்தா திருவள்ளுவரோட தான் சாவன் அப்படின்ட்டு திருவள்ளுவர் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கடைசியரை விடவே இல்லையா. அப்புறம் தலைவரையும் அலை வந்துச்சுன்னு பேப்பர்ல பாத்தியா? நான் பேப்பர் பார்த்தனே, அதுல உங்க போட்டோ நான் பாக்கலையே. எப்படி தெரியும், எப்படி தெரியும்? நான் இப்படி தான் கட்டி பிடிச்சிருந்தேன், நான் இப்படி தான் கட்டி பிடிச்சிருந்தேன். நான் பின்னாடி தூக்கிட்டு இருந்தேன், கைதான முன்னாடி இருந்துச்சு. அலை ஒரு வழியா ஓஞ்சிச்சு. அந்த சிலையில இருந்து இறங்க நான் படாத மாதிரி போட்டையா. ஏன் அழுறீங்க? வீட்டுக்கு வரேன். அஞ்சாறு எரும மாடு ஒண்ணா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கருகருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு. திமிங்கிலா திமிங்கலமா? என்னை ஒரே ஜுரம், தண்ணி ஒத்துக்கல. என்னாச்சு? என்னாச்சுன்னா கடல் தண்ணி உப்புலயே ஊறிக்கிட்டு இருந்ததா? கிணறு தண்ணி சுத்தமான தண்ணி, தண்ணி ஒத்துக்கல, ஜுரம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஆக்சன் பைனோட அரைமுட்டையை வாங்கி கொட்டி ஒரண்டா சுக்கு காப்பியை வாயில ஊத்தி விட்டேன். ஆனா உண்ணியா அப்படியே குடிச்சிட்டு. பின்ன என்ன? அது கடல் தண்ணியா குடிச்சு வந்தது, சுக்கு தண்ணி குடிக்காதா? பஸ் 10 நிமிஷம் நிக்கும், சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். சீக்கிரமா வாங்கினே. என்ன ஓட்டு ஓட்டுறாங்க என் பசுகளை? இல்ல இல்ல, புள்ளன் ஒரு டீயை குடிச்சுட்டு அப்புறம் மேட்டர் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. அழுகுறிய? என் திமிங்கலத்தை நினைச்சா தாயா ஒரே வேதனையா இருக்கு. என்னாச்சு? அட கொஞ்சம் இருப்பா. திடீர்னு 4-5 நாளா படுத்த படிக்கா கிடந்து போச்சு. எதுக்கு? வாய வாய புலந்துச்சு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள கேட்டா சிக்கன் குனியான்ட்டாங்க. அட அந்த பய பிள்ளைக்குதான். வேற என்ன பண்றது, முருகனுக்கு முடியெடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அத ஒரு வழியா முருகன் காப்பாத்திட்டான். இந்த வருஷம் என்னாச்சு, திடீர்னு படுத்துக்கிட்டு வாயை பிளந்துருச்சு. அப்படியா? வேற என்ன பண்ண, பக்கத்துல உள்ள டாக்டர் கூப்பிட்டு கேட்டா பன்றி காய்ச்சலுக்குறேன். அதுல எல்லா டெஸ்ட் எடுத்து கடைசியா யூரின் டெஸ்ட் எடுத்தமே. யூரினுமா? யூரினா கொஞ்சோண்டு மட்டும் பாட்டில் எடுக்கிறதா? பக்கத்து ஒரு குளமே நிறைஞ்சு வச்சியா குடி தண்ணீர்னு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத போயா? குளத்துல இருக்க தண்ணி எந்த தண்ணி யாருக்கு தெரியும்? அதோட நின்னுச்சா திடீர்னு என்ன பண்ணுச்சு, பின்னாடி பச்சை கடல்ல போக ஆரம்பிச்சிச்சு. அது கடல் நடந்தது அப்படியே வித்தியாசமா போகத்தான செய்யும். போகத்தான் செய்யும்யா. திடீர்னு என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி என்னடி ஆச்சுன்னு கேட்டா ஆய்வு முடிச்சாலாம். ஆய்வு முடிக்கிறக்கு எவ்வளவு விக்ஷிதப்பா போடுறது? எவ்வளவு விக்ஷிதப்பா போடுவா? கடைசியா பார்த்தா ஜுரம் நின்று போச்சு, சளி வந்துருச்சு. சளினா கொஞ்சமா இடுப்பு அளவுக்கு பக்கத்து விட்டு கோழியெல்லாம் கொத்தி தின்னுட்டு மண்டைய போட்டு போயிருச்சு. எவ்வளவு கிரகங்கள் வர மனுஷனுக்கு. அண்ணே நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லு. திமிங்கலத்தை கூட்டி போய் உங்க குடும்பத்தோட மட்டை போடுங்க. சொல்லு. உங்க குடும்பத்தோட போய் திமிங்கலத்துக்கு மட்டை போடுங்க, எல்லாம் சரியா போகும். இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே.